மனுஷனுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தா அது கோபம். எல்லா பிரச்சனைக்கும் அடிப்படை காரணம் என்னன்னு நம்ம ஆராய்ஞ்சு பார்த்தோம்னா அது கோபமா தான் இருக்கு. கொலை, தற்கொலை, மனச்சோர்வு, மன அழுத்தம், எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் என்னன்னு பாருங்க, அது கோபமா தான் இருக்குது. கர்த்தராகிய இயேசு தம்முடைய வார்த்தையாகிய பரிசுத்த வேதத்திலிருந்து நமக்கு கற்றுத்தடுகிறார், நீங்க கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாம இருங்க அப்படின்னு சொல்லி நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆனா நம்மளால கோபப்படாம இருக்க முடியல. கோபம் எல்லா மனுஷனுக்கும் வர்றது இயல்புதான், வரத்தான் செய்யும். கோபத்தை நம்ம மறுநாள் வரைக்கும் கொண்டு போகக்கூடாது, அன்னன்னைக்கே அதை சரிப்படுத்திடும். அப்படின்னா தான் நம்ம ஆண்டவராகிய இயேசுனுடைய பிள்ளைகளா நம்ம இந்த உலகத்துல வாழ முடியும். இப்ப உதாரணத்துக்கு மோசே எடுத்துக்கொள்வோம். மோசே அவர் மலையில இருந்து இறங்கினப்ப இந்த ஜனங்கள் செஞ்சதை பார்த்து கோபப்பட்டார். அவர் கோபப்பட்டு தேவனாகிய இயேசு எழுதி கொடுத்த கற்பலகைகளையே தூக்கி போட்டு உடைச்சி கீழ்படியாத ஜனங்கள் எல்லாம் அங்க கொள்ளுகிறத நம்ம வந்து பாக்குறோம். நமக்கு நியாயமான ஒரு கோபம் வந்து கோபத்தை நம்ம வெளிப்படுத்தும் போது நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, கடவுளுடைய திட்டம் நிறைவேறுவதற்கு நாம் தடையாய் இருக்கிறோம் என்றும் ஆண்டவராகிய இயேசு தம்முடைய வார்த்தையில சொல்லி வைத்திருக்கிறார். இன்னொரு இடத்துல நம்ம வந்து பார்க்கின்ற பொழுது மோசேயை அவருடைய சகோதரனும் சகோதரியும் குற்றம் சாட்டுறாங்க. அப்போ மோசே கோபப்படல, தேவனாகிய இயேசு கோபப்பட்டு அவருடைய சகோதரிக்கு தொழுநோயை கொடுக்கறத நம்ம வந்து பார்க்கிறோம். நம்ம கோபத்தை வெளிப்படுத்துறதுனால மனுஷங்கிட்ட நம்ம தான் கெட்ட பேர் வரும். காரியத்துக்காக ஆண்டவர் கோபப்படும் போது நமக்கு கெட்ட பேர் வராது இல்ல. மோசே கோபப்பட்டு கர்த்தருக்கு கீழ்படியாதவங்களெல்லாம் அவர் கொண்டாரு. அப்ப ஜனங்கள்லாம் என்ன சொல்லியிருப்பாங்க, இவனடா அவ்வளவு கொடூரமா இருக்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்கல்ல. ஆனா அதே நேரத்துல மோசே அமைதியா இருந்து ஆண்டவராகிய இயேசு மிரியாமுக்கு அந்த தொழுநோயை கொடுக்கின்ற பொழுது அவங்க மோசே மேல கோவப்படல. மோசே மேல கோவப்பட்டதுனாலதான ஆண்டவர் நம்மளுக்கு தண்டனை கொடுத்தாருன்னு சொல்லி இருந்தாங்கல்ல, மோசே தப்பிச்சிட்டாருல. நம் கோபத்தை கர்த்தருடைய பாதத்துல வச்சிருக்கிற பொழுது, கோபப்பட்டு வெளிப்படுத்தாமல் இருக்கின்ற பொழுது அதை ஆண்டவர் பார்த்துக் கொள்வார். இன்னொரு இடத்துல மோசே கோபப்படுறாரு, கோபப்பட்டு அவருடைய செயல் கர்த்தருடைய கட்டளையை மீறின செயலாக இருக்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். அப்படி வருகின்ற பொழுது மோசேக்கு தேவனுடைய கோபம் வருகிறதை நாம் பார்க்கிறோம். அப்ப நம்ம கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாம இருக்கணும். நம்ம வந்துட்டு பேசுறதுக்கும் கோபப்படுறதுக்கும் தாமதப்படணும் என்றும் அவருடைய வார்த்தையின் மூலமாக நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அதனால நம்ம கோபப்படாம இருக்கிறது நல்லது. அப்படியே கோபம் வந்தாலும் பாவம் செய்யாம இருப்போம். அப்படி கோபத்துல நாம் வெளிப்படுத்துகிற செயல்கள் கர்த்தருடைய கட்டளைகளுக்கு எதிராக இருக்கக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். கோபத்தை மேற்கொள்வதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென்.